கலர்ஸ் தமிழா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க இதயத்தை திருடாதே சீரியல் சீசன் டூ கூடிய சீக்கிரம் முடிய போது. அந்த சீரியல்ல சிவா கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்க நவீன் எமோஷனலான ஒரு மெசேஜ ஃபேன்ஸ்க்காக ஷேர் பண்ணிருக்காரு. நம்மள நேசிக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதே ஒரு இனிமையான உணர்வு. ஆனா அவங்க எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் பூர்த்தி பண்றது ரொம்பவே கஷ்டம். ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இதயத்தை திருடாதே சீரியல் டீம்ல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் அப்படின்னுட்டு இந்த மெசேஜை ஷேர் பண்ணிருக்காரு. உங்களோட அதீத அன்புக்கும் ஆதரவுக்கும் நான் என்றுமே கடமைப்பட்டவன். நீங்க இல்லாம நான் இல்ல. சிவா கதாபாத்திரத்துக்கு நீங்க கொடுத்த வரவேற்பும் ஆதரவும் அலாதியானது. தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உங்களோட அன்பை பற்றி கொண்டு என்னோட வாழ்க்கையில ஓடிட்டு இருக்கேன். இப்போது போல எப்போதுமே என் கூட இருங்க, அது போதும் வாழ்க்கையில ஜெயிக்க அப்படின்னுட்டு ரொம்ப எமோஷனலான மெசேஜை சிவா ஷேர் பண்ணிருக்காரு. இதயத்தை திருடாதே சீரியல் ஃபேன்ஸ் எல்லாருமே சீசன் த்ரீ வரும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா நவீன் ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல சீசன் த்ரீ கிடையாது, ஆனா இதே டீமோட வேற ஒரு நேம்ல கூடிய சீக்கிரம் சீரியல் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேபி ஜூன் மந்த்ல சீரியல் சீக்கிரம் லான்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த சீரியல்ல பிந்து ஹீரோயின் கிடையாது, புது ஹீரோயின் தான் வரப்போறாங்க. புது சீரியல்ல யார் யார் நடிக்க போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நவீனோட இந்த எமோஷனலான மெசேஜை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.